ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விஸ்வரூபம் எடுக்கும் போலி டிக்கெட் பிரச்சனையை பற்றி, பெரிய சிக்கலில் சிக்கப்போகும் லியோ படத்தை பற்றி இப்பதிவில் காணலாம். மதுரையில் உள்ள பிரபல தியேட்டரில் லியோ படத்துக்கு இப்போவே போலி டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக தியேட்டர் நிர்வாகமே பரபரப்பு புகார் ஒன்றை கிளப்பியுள்ளது. சமீபத்தில் சென்னையில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியில் போலி டிக்கெட்டுகள் அச்சடித்ததால் எதிர்பார்த்தாத அளவு கூட்டம் கூடி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. லியோ படத்திற்கு ஆடியோ லான்ச் நடைபெறாமல் போகவும் இந்த போலி டிக்கெட் பிரச்சனை தான் காரணம். மதுரையில் உள்ள பிரபல தியேட்டரான பிரியா சினிமாஸ் பெயரில் லியோ படத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி காட்சிக்கான சிறப்பு டிக்கெட்டுகள் என டூப்ளிகேட் டிக்கெட்டுகளை விற்பனை செய்திருப்பதாக ட்விட்டரில் டிக்கெட்டுகளுடன் போட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது. லியோ படத்தின் டிக்கெட் புக்கிங் இன்னும் ஆரம்பமாகாத நிலையில் விஜய் ரசிகர்களை டார்கெட் செய்து போலி டிக்கெட்டுகளை விற்பனை செய்ய மர்ம கும்பல் களத்தில் இறங்கியிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் படம் வெளியாகும் போதுதான் ஆடியோ லான்ச் ரத்து, போலி டிக்கெட் பிரச்சனை, புகைப்பிடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மது குடிக்கக்கூடாது என ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிளம்பி வருவதாகவும் மற்ற படங்களுக்கு எந்த சிக்கலும் வருவதில்லை என்று கூறுகின்றனர். இன்று மாலை லியோ படத்தின் 3வது சிங்கிளான அன்பென்னும் பாடல் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.